எந்த வேலை வந்தாலும் அவன் செஞ்சுட்டு என்ன பயங்கர ஜோர்கள் சூரிய சித்திரங்களுக்கு உட்கார்ந்தப்பட்ட பாட்டு தெரியும் எல்லாமே புகுதி பூமையிலிருந்து அத்தனை அத்தனை பாடல்களும் ஆரம்பிக்கிற நேரத்தில் அவர் பயணமும் இங்கே பயணமும் ஒன்றாக தான் இருந்தது. இந்த விருதுக்கு தகுதியானவனாக நான் இருக்கிறேனான்னு தெரியல, இனிமேல் ஆக்கி கொள்ள நான் முயற்சி செய்யணும். இந்த ஜென்மத்தை ஒரு வாழ்நாள் சாதனை எப்படி சொன்னால் ஒரு பிரேஞ்சி அண்ட் பிரபு ரெண்டு சாதனை பண்ணிருக்கேன். என்னை இவ்வளவு கௌரவிப்பதற்காக நான் எப்படி நன்றி சொல்வதுன்னு தெரியல. அதுக்கு ஏதாவது ஏதாவது ஒரு பாட்டு நான் ரெக்கார்ட் பண்ணும்போது அனுப்புறேன். நன்றி அனைவருக்குமே, ரொம்ப மிக மகிழ்ச்சியோடு விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம் சார். ஸோ உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு ஹவர் ஃபங்க்ஷன் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு நீங்கள் எவ்வளோ சொன்னீங்க. ஒவ்வொரு மனசு எங்கிட்ட சின்ன ஒரு பாராட்டுக்கு தான். ஸோ இவங்களுக்கு பாராட்டு அப்படின்னு சின்ன விஷயம் கிடையாது, இவரு இந்த இடத்துல கௌரவப்படுத்துறது இந்த ஈவெண்ட்டோட பெருமையாக நாங்கள் நினைக்கிறோம். ஸோ நீங்கள் அப்பா பற்றி ஏன்னா உங்களை சாதனைன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நிச்சயமாக ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அப்பாவுக்கு இந்த விருது கிடைச்சதுக்கு. ராமதாஸ் சாருக்கு தான் நன்றி சொல்லணும். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இல்லை அவங்க பண்ண நிறைய விஷயங்கள் ரெக்னைஸ் ஆச்சா அப்படிங்கிறது தெரியல எனக்கு. ஆக்சுவலி அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, ஆனால் அவங்க வந்து எதுவுமே பண்ணாத மாதிரியே இது நானும் பண்ணேன் அப்படின்னு தான் கேட்பாங்க. பட் ஆனால் அவர் ஐ திங்க் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டப் காமெடியின் என் தமிழ் இண்டஸ்ட்ரி வந்து எங்கள் அப்பா தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து எல்லாம் எங்களுக்கு வந்து இவருக்கு வந்து நாங்கள் வந்து என்னுடைய எடிட்டர் வந்து அவருக்கு பேர் வச்சிருந்தது டைலர் சாங். அதாவது வந்து இப்போ ஒரு டியூன் டியூன் வந்துருச்சுன்னா வந்து அவசர அவசரமாக எங்களுக்கு ஒரு உடனே லிரிக்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் வந்து இவருக்கு நாங்கள் எஸ்எம்எஸ் பண்ணால் உடனே சாங் வந்துடும். ஸோ அப்படி தான் நிறைய சாங் எழுதுனாங்க. இந்த மாதிரி இதுவரை இவன் எங்கே போனாலும் அந்த பாட்டு தான் பாடுவாங்க. சரணம் பல்லவி மட்டும் எழுதி கொடுத்தா போறோம் அப்படின்னு சொன்னேன். நான் வீட்டிலேருந்து கிளம்பி கலசா ஸ்டுடியோ யூன் ரெக்கார்டிங் போகிறதுக்கு முன்னாடி போகிறதுக்கு ஒரு 10 minutes வந்து எஸ்எம்எஸ்லேயே வாட்ஸ்அப்லேயே சாங் அமைச்சாரு. வாட்ஸ்அப்லேயே சாங் அமைச்சு அப்படியே ஸ்டுடியோ போய் அப்படியே யூன் ரெக்கார்ட் பண்ணி அப்படியே நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டோம். ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்சு இவரோட ஃபாஸ்ட்டாக எனக்கு பாட்டு யார் எழுதுவாங்கன்னு தெரியல, ரொம்ப சீக்கிரமாக எழுதுவார். நீங்களும் பாட்டாக எழுதிட்டுருக்கேன். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் வந்து அதெல்லாம் கொஞ்சம் ரெக்கக்னைஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு நல்ல தருணத்தில் ஒரு அவார்ட் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் கொடுத்தது வந்து நிஜமாக ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ, தேங்க்யூ எல்லாருக்கும், தேங்க்யூ. அதே நேரத்தில் இவ்வளவு குயிக்காக எழுதக்கூடிய ஒரு அவள் ரொம்ப நீண்ட நேரம் எடுத்துக்கொண்ட ஒரே ஒரு பாட்டு என் லைஃப்ல அந்தி வரும் நேரம் அப்படிங்கிற பாட்டு. முந்தானே முடிச்சு படத்துக்கு மியூசிக் டைரக்டராக வர வேண்டியது நான் தான். விளம்பரம் ஃபுல் ப்ரைஸ் போட்டாச்சு, போட்டு டைரக்ஷன் பாக்யராஜ், மியூசிக் கங்கை மரன் அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. போட்டு அதுக்கப்புறம் அவங்க தயாரிப்பாளர்கள் இளையராஜ போடலாம் சொல்லி அவங்க அவங்கள்ட்டது அந்த பேப்பர்ல விளம்பரம் வந்துச்சு. இவர் முடியவே முடியாதார். அதுக்கப்புறம் அவங்க வந்து எங்கிட்ட கேட்டீங்க ஒன்னா அமர்த்த சொல்லுங்க என்ன எங்கிட்ட சொன்னாங்க. நான் போய் அவர்கிட்ட போய் சொல்லி நான் இந்த படத்தை நீ ஏவி படத்துக்கு பாக்கிற படத்துக்கு பண்ண அதெல்லாம் முடியாது, உன் பேர் போட்டு வந்திருக்கு, அதுக்கப்புறம் மெல்லு அந்த படத்தை நான் புடிங்கிட்டேன்ற மாதிரி பேர் வரும் நான் பண்ண மாட்டேன்ட்டாரு. அதுக்கப்புறம் சொல்லி கூப்பிட்டு இவங்கெல்லாம் பேசி சமாதானம் பண்ணி அதான் படம் நமக்குள்ள தான் எனக்கு ஒரு ஃபுல் பிக்சர் நான் எழுத வேண்டியது. சின்ன ரகசியம் மட்டும் நான் சொல்லணும், பாடல்கள் கங்கையப்படன்னு வந்தால் அவன் தான் மியூசிக் பண்ணுறாரு சொல்லி அந்த சொன்ன ஒரு வார்த்தை. கடைசியில் பார்த்தா நான் 3 பாட்டும் மற்ற 3 பாட்டும் மற்றவங்க கொடுக்கக்கூடிய அளவுக்கு எங்களுடைய நட்பு அவ்வளோ தூரம் அதுதான் நட்பு. தேங்க்யூ ஸோ மச் வெங்கட்பிரபா அவர்கள், ஃப்ரெண்டி அவர்கள், நான் அபிராமி ராமநாத சார், தேங்க்யூ. கங்கை பிரபு சார் நீங்க மட்டும் வெளியில் இருக்கணும். வணக்கம் வணக்கம் வணக்கம். எதுங்க என்ன இங்கே வர இல்லை உன் கதையை நீங்கள் வந்து நான் இல்லாமல் சொல்லிக்கிறாட்டி நீ எழுதின பாட்டு பாட்டுக்கே நேஷனல் அவார்டு வந்துச்சே அது
அப்போ உன மனநிலை எப்படி இருக்கு? ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. காரணம் என்னன்னா, செந்தூர பூவே ஜானகி அம்மாவுக்கு நேஷனல் அவார்டு கிடைச்ச முதல் சாங்கு இவர் தான். அதுல ஓப்பனிங் ஒரு மியூசிக் வரும், நீங்க நல்லா கேட்டுக்கலாம். அந்த மியூசிக் வந்து 12-string கிட்டாரு. அந்த 12-string கிட்டாரை வாசிக்கிறதுல கை தேர்ந்தவர் கங்கேமரன் தான். இவரை விட்டா இண்டஸ்ட்ரியிலே யாரும் கிடையாது. இவர் விட்டதுதான் அந்த கிட்டாரை வாசிக்க முடியும். அதனால இளையராஜா சார் எப்ப இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு மியூசிக் வந்தனா இவரை தான் கூப்பிடுவாரு. முதல்ல வந்து அந்த அந்த பாட்டுக்கு அவார்டு வாங்குறது முதல்ல ஜேசுதாஸ் அவர்கள் நாங்கெல்லாம் கூப்பிட்டு திடீர்னு ஒரு நாள் ஜேசுதாஸ் கூப்பிட்டாரு. கூப்பிட்டு வந்து அமருக்கு வா அப்படின்னாரு. அந்த வருஷம் நம்ம என் கூட சப்போர்ட் பண்ணிக்குவா அப்படின்னாரு. ஓகேண்டா போயிட்டு வந்தா செந்தூர் பூ பாட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் ஆகுது. பாரதராஜனா சும்மா ஒரு தம்பியோட எழுது ஏதாவது ஒன்று எழுது அப்படின்னாரு. ஆனா அந்த இதுக்கு முதல்ல போட்ட சீன் வந்து அதுக்கு நான் எழுந்தது செந்தூர கோலம் மாதிரி பாட்டு எழுதும். இந்த பாட்டு என்ன ஒரு சின்ன ஒரு என்னுடைய அறிவாக்கில் எவ்வளவு பெருசுன்னு காட்டுகிறதுக்காக எனக்கு ஒரு இடம் வேண்டாம். இதுக்கே வந்து கை தட்டலாம் நீங்க. செந்தூர கோலம் என் தெய்வீக ராகத்தில் பண்ண சொன்ன வார்த்தையோ சொல்றவர்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். நான் எழுந்து செந்து செந்துதான் அங்கே செந்தூர் பூவே வந்து செந்தூர பூன்னு ஒரு பூவே கிடையாது. நாங்க பட்ட அவஸ்தை எங்களுக்கு இல்லை தெரிய மாட்டை எழுதிக்கணும் அவருக்கு தெரியும். செந்தூர பூ எடுத்துட்டு வண்டி எடுத்துட்டு ஊரெல்லாம் சுத்தி அந்த மாதிரி ஒரு பூவே கிடையாது எழுதிட்டு போயிட்டாரு அப்படின்ட்டாரு. பழைய நினைவுகள் அந்த காலம் என்ன பொண்ணாம காலங்களா இப்ப தெரியுது. ஏன்னா வந்து இப்ப வரக்கூடிய எல்லா விஷயங்களையும் பாக்குறோம், நம்ம பாடல்களையும் கேட்கிறோம், படங்களையும் பாக்குறோம். அதனால வந்து நம்ம சிந்தனை வேற மாதிரி இருக்கு. இப்ப டெவலப் ஆயிருக்காங்க, எல்லாம் வந்து நல்ல டெவலப் ஆயிருக்காங்க, அதுக்கு சந்தோஷம். அதனால நம்ம செஞ்ச காலங்கள்ல இருந்த பாடல்களை மறுபடியும் இப்ப கேட்கும் போதுதான் ரொம்ப இருக்குது, ரொம்ப ரொம்ப இருக்குது. எக்கச்சக்கமா இருக்கு. படம்தான் நடுவுல இந்த எம்எல்ஏன்னு ஒரு இதுக்கு போய் நின்று அது எப்படி வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா தன் நினைவுகளை பாண்டிட்டு கங்கை மலனுக்கு வாழ்த்துகளும் நன்றிகளும் அபிலாமி சாருக்கும் இதோடு சேர்த்து நன்றிகளும் வாழ்த்துகளும் தெரிவித்துக் கொண்டு நன்றி 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 வணக்கம்.